வணக்கம். புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல்காந்தி தேர்வு. இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. Informing the decision of appointment of Rahul Gandhi as the leader of opposition in the Lok Sabha. Other office bearers will be decided later. That's all. Namaskar. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 31.24 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்னும் 1.5 ஆண்டுகளில் 75,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். விஷச்சாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் அதிமுக மனு. மாநில காவல்துறையின் விசாரணை நேர்மையாக இருக்காது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை சிபிஐக்கு மாற்றக் கோரும் வழக்கு இன்று மீண்டும் விசாரணை. தமிழக அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. ஆல் இந்தியா பெர்மிட் கொண்ட வெளிமாநிலத்தில் பதிவு செய்த ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாலாற்றில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. அணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பாஜக சார்பில் ஓம் பிர்லாவும் காங்கிரஸ் தரப்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடவுள்ளனர். மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் நிலையில் 17வது மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த ஓம் பிர்லாவுக்கு மீண்டும் அந்த பதவி. இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தின் தற்போதைய வாரிசாக பார்க்கப்படுபவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியின் தந்தை, பாட்டி, அவரது தந்தை என 3 தலைமுறையினர் நாட்டின் உயர் பதவியை அலங்கரித்துள்ளனர். அதே நேரம் பாட்டி, தந்தை இருவரையும் பயங்கரவாதத்திற்கு பறிகொடுத்தது இவரது துரதிர்ஷ்டம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போன்ற உலகின் பிரபல கல்வி நிறுவனங்களில் பயின்ற ராகுல் அதன்பின் சில ஆண்டுகள் மும்பையில் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றையும் நடத்தினார் என்பது பலரும் அறியாத தகவல். 2004 ராகுல் காந்தியின் அரசியல் பிரவேசம் நடந்தது. அந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி. அப்போது அவருக்கு வயது 34 மட்டுமே. 2007 இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான ராகுல் 2008 கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். ஆறில் கட்சியின் துணைத் தலைவரான அவர் 2017 தலைவராகவும் உயர்ந்தார். இதை அடுத்து நடந்த 3 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2019 மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியின் தலைமையில் களம் கண்டது காங்கிரஸ். இதில் 52 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது.
தான் போட்டியிட்ட வயநாடு தொகுதியில் வென்றாலும் அமேதி தொகுதியில் தோல்வியுற்றார் ராகுல். இத்தோல்விகளுக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். பிரதமர் மோடி குறித்து விமர்சிக்கும் போது ஒரு சாதியை அவமதித்த புகாரில் மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்த ராகுல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றின் காரணமாக அப்பதவியை தற்காலிகமாக மீண்டும் பெற்றார். கடந்த 2 ஆண்டுகளில் ராகுல் காந்தி நாடெங்கும் 2 கட்டங்களாக தெற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு மேற்காக நடத்திய இந்திய ஒற்றுமை யாத்திரை அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இரண்டாயிரத்தி 2026 ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் காலியாக உள்ள 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்றவை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் திட்டம் என கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், மொத்தம் 500,000 மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. வரும் 2026 ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். விஷச்சாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க கோரி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக உறுப்பினர்கள் நேற்று ஒருநாள் பங்கேற்க சபாநாயகர் அப்பாவு தடை விதித்தார். பேரவையில் திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட அதிமுகவினர் முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்று வருகின்றனர். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கேள்வி நேரத்திற்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த போதும் அதிமுகவினர் ஏற்கவில்லை. தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அதிமுகவினர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்குமாறு அமைச்சர் கே நேரு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது அதிமுகவினருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரியதை அடுத்து ஒருநாள் மட்டும் அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனையடுத்து முழக்கமிட்டவாறே அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். சபாநாயகருடைய நடவடிக்கையே ஜனநாயக படுகொலைங்க. அவர் என்ன முதலமைச்சருடைய கண்ணா சபைக்கு நடக்கிறாரு? அவர் சுயமா சிந்திச்சு சுயமா சபையை நடத்தல. அவரே சபாநாயகருடைய நடவடிக்கைய சரியா இருந்திருந்தா ஒத்திவைப்பு தீர்மானம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருப்பா, அதையே அனுபவிச்சிருக்கலாமே. அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதிமுகவின் நடவடிக்கை குறித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறையை மீறி உடனடியாக அந்த பிரச்சனை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய ரகலையை செய்திருக்கிறார்கள். கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம்.
என்று சபாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து அன்றைக்கு வெளியேற்றியிருக்கிறீர்கள். முதலமைச்சராக இருந்தபோது தன் மீதான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது விஷசாராய வழக்கில் சிபிஐ விசாரணை கோருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். பாலாற்றின் குறுக்கே சாத்தியமுள்ள இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இதனை அறிவித்தார். ஆந்திர மாநில முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு அண்மையில் பதவியேற்றார். வேட்புமனு தாக்கல், பரப்புரை, சான்றிதழ் வாங்க என எதற்கும் குப்பம் தொகுதிக்கு நேரில் செல்லாத சந்திரபாபு நாயுடு அங்கு நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டார். இதற்காக குப்பம் சென்ற அவருக்கு அந்த தொகுதி மக்கள் மற்றும் தொண்டர்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமாராவ் சிலைக்கு அவர் மாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு உரையாற்றினார். அப்போது மழை குறுக்கிட்ட நிலையில் எனக்காக 2 நிமிடம் காத்திருக்க முடியுமா என சந்திரபாபு நாயுடு கேட்க கொட்டும் மழையில் உற்சாக குரல் எழுப்பி மக்கள் அன்பு மழை பொழிந்தனர். சாலா எண்ணிக்கல்லோ நேனு போட்டி ஜெய்சாரம். இதனைத் தொடர்ந்து பேசிய சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை கடுமையாக சாடினார். மாநில பொருளாதார நிலை, போலாவரம் திட்டம், மதுபானம் உள்ளிட்ட 7 தலைப்புகளில் வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளதாக கூறினார். பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே தடுப்பணைகள் இருந்தாலும் சாத்தியமுள்ள இடங்களில் மேலும் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாம் ஏதோ ஒரு விசுவாசம் பெற்றுக்கொண்டாரு నేను వచ్చినా రాకపోయినా ఎన్నికల్లో మేము అండగా ఉంటామని మీ నిజాయితీ నిరూపించారు. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நீராதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையது அல்ல என தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு, காவிரி மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்க்கும் திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். எப்போதும் போலவே கண்டும் காணாதது போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியில் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சாதி மறுப்பு திருமணம் மற்றும் காதல் திருமணம் செய்த 9 குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுபடி ஆர்டிஓ விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனிசாமி 25 ஆண்டுகளுக்கு முன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். இந்த ஒரே காரணத்திற்காக அன்று முதல் இன்று வரை இவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். இவரது தாயின் இறுதிச் சடங்குக்கு கூட அனுமதிக்காத அவலத்தை சந்தித்தவர் பழனிசாமி. இவரை போல சாதி மறுப்பு, மதம் மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஊரை விட்டு ஒதுக்கியே வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது ஜாதி விட்டு ஜாதி பண்ணதுனால அவங்க வந்து நீ வரி வாங்கிட்டு இருந்தாங்க. வரி வாங்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எங்க அம்மா இறந்துருந்தாங்க. நம்ம இறந்து பிற்பாடு நீ வேறு ஜாதி பிள்ளை கட்டிக்கிற, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அப்போ என்னுடைய கூட பிறந்தவங்களும் ஊருக்காரன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்டுங்க. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சரி, பெத்த பையனும் கூட எங்கள் கூட இல்லைங்க, நான் அப்புறம் சரின்ட்டு ஒதுங்கிட்டேன். இவரை போல மேலும் 8 குடும்பங்கள் அன்னூர் அருகே வடக்கலூர் கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கிராமத்தில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த 260 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்.
அதே ஊரில் வசிக்கக்கூடிய சுந்தரம் மற்றும் 8 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். காதல் திருமணம் மற்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்த 9 குடும்பங்களுக்கு ஊர் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உறவினர் வீட்டு விழாக்கள், கோயில் திருவிழாக்களிலும் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு வீடு வீடா கூப்பிட சொல்லி குத்தப்பணம் வசூலிக்கும் நடைமுறை இருந்து வருகிறது. அப்படி மீறி வீடு வீடா கூப்பிட்டு மேற்படி பஞ்சாயத்து செய்யவங்க முன்னாடி குத்தப்பணம் கட்டினதோடு இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு அவங்க நடைமுறை கட்டுப்பட்டாதான் ஊரோடு சேர்த்துக்குவாங்க. அதே சமயத்தில் சேராத பட்சத்தில் இவங்க நடைமுறைக்கு கட்டுப்படாமல் சேராத பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லது கெட்ட சுகதுக்க நிகழ்வுகளை எங்களை இது மாதிரி லவ் மேரேஜ் பண்ண பேரண்ட்ஸ் மற்றும் அந்த லவ் மேரேஜ் பண்ண பையன் பொண்ணு ஆகியோரை அவங்க நல்ல சுகத்தக்க நிகழ்வுகளை கலந்துக்க அனுமதிக்க மாட்டாங்க. அத்தோடு இல்லாமே கோயில் விழாக்களில் கலந்துக்கிறதுக்கும் அனுமதிக்க மாட்டாங்க. மீறி கலந்துட்டா என்ன செய்கிறாங்கன்னா கடந்த 2022 பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு சென்ற எனது மகள் சர்மிளாவை கோயிலுக்கு விடாமல் தடுத்ததுனால அதில் அடிதடியாகி நாங்களாம் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோங்க. இதில் வந்து அவங்க அந்த பஞ்சாயத்து செய்த நபர்கள் வந்து ஆட்பலம் பலம் இருக்கிறதுனாலங்க நாங்கள் சட்ட ரீதியாக போனாலுமே இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குதுங்க. ஒரு நபரை வீடு பூந்து அடிச்சு எஃப்ஐஆர் அது அன்னூர் காவல் நிலையத்தில் பதியப்பட்டு அதுக்கப்புறம் வடக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இந்த கேஸ் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஆர்டிஓ விசாரணை கடந்த 3 வருடமாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் கோயிலுக்குள்ளே போனாலும் அரசு அதிகாரிகளோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தது, காவல்துறை இருந்தாங்க, அவங்களோட அனுமதியோடு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போனால் அவங்களாம் கோயிலிருந்து வெளியே வந்துடுறாங்க, வெளியிலிருந்து அவங்கள வெளியே வந்துடுறாங்க. பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடத்த மாட்டு கோமியும் பன்னீரும் வச்சு அந்த இடத்தவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட சுந்தரம் அளித்த புகாரின் பேரில் வருவாய்த்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை இல்லை என்பதால் சுந்தரம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ விசாரணை நடத்தி 4 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக ஆர்டிஓ விசாரணை நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த விசாரணை எப்போது நிறைவடையும், எப்போது இந்த சமூக அவலம் நீங்கும் என்று தெரியவில்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாரதியார் பாடிய நிலையில் குளம் பார்த்து சாதி பார்த்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் வழக்கம் இன்னும் தொடர்வது வேதனைதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். வைகரை வணக்கத்தில் தொடரும் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்துடன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட உறுப்பினர்கள். பாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாஞ்சோலைக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தே போக்குவரத்து துறையின் செயல்பாட்டுக்கு சான்று. புதிய தலைமுறை வெளியிட்ட செய்தியை சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் பாராட்டு. மாஞ்சோலைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து எப்படி இயங்குகிறது என்பதை அதில் காட்டினார்கள். இந்த அரசு இந்த துறை இந்த துறையினுடைய வெற்றியாக அதை எடுத்திருந்தால் கூட அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குமா தெரியவில்லை. புதிய தலைமுறை தொலைக்காட்சி மிக சிறப்பாக அந்த காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்றவர்களில் 25 பேர் வீடு திரும்பினர். சிகிச்சை பெற்று வருவோரிடம் டிஎஸ்பி கோமதி விசாரணை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தில் தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். குஷ்பு தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். ₹100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக பதிவான புகார். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது சிபிஐ. விசாரணை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர். கென்யாவில் வரிகளை உயர்த்தும் அரசின் முடிவை கண்டித்து நாடாளுமன்றத்திற்கு தீ வைப்பு. போராட்டத்தில் 5 பேர் உயிரிழப்பு, 30 மேற்பட்டோர் படுகாயம். தர்மபுரியில் பர்னிச்சர் கடைக்குள் பற்றிய தீ வங்கி மற்றும் நகைக்கடைகளுக்கு பரவிய நிலையில் தீயை அணைக்க தீயணைப்புத்துறையினர் போராடி வருகின்றனர். தர்மபுரி நகர் நேதாஜி பைபாஸ் சாலையில் மனோகரன் என்பவர் பர்னிச்சர் கடையை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் இரவு 10 கடை பூட்டப்பட்ட நிலையில் நள்ளிரவில் கடையில் தீப்பற்றியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து தீயணைப்புத்துறையினர் விரைந்த நிலையில் பர்னிச்சர் கடையில் பற்றிய தீ அருகே உள்ள 2 வங்கிகள், தனியார் ஸ்கேன் சென்டர், வெள்ளி நகைக்கடை ஆகியவற்றிற்கும் பரவியுள்ளது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் 4 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகராட்சி வாகனங்கள் மற்றும் டிராக்டர்களிலும் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் சுமார் 5 மேலாக தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத்துறையினர் போராடி வருகிறார்கள். இதனிடையே அப்பகுதி குடியிருப்புகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தீயால் ஏற்பட்டுள்ள புகை மண்டலத்தால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வருகிறது. தர்மபுரி சேலத்திற்கும் இடையேயான வாகன போக்குவரத்து மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர். ஒரு நபர் ஆணையம் மூலம் நேர்மையான விசாரணை நடைபெறாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் திங்கட்கிழமையன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை கிண்டி மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தனர். அப்போது விஷச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஷச்சாராய வழக்கில் ஒரு நபர் ஆணையம் மூலம் உரிய விசாரணை நடைபெறாது என்றும் நேர்மையான விசாரணைக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறினார். விஷச்சாராய விவகாரத்தில் தமிழக உளவுத்துறை தோல்வியடைந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டினார். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. விஷச்சாராயம் எப்படி விற்கப்படுகிறது, எங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது என்பன உள்ளிட்ட விவரங்களுடன் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை மூலம் முறையான விசாரணை நடைபெறாது என்பதால் சிபிஐ விசாரணை கோருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மரணத்தை ஏற்க முடியவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். போதைப்பொருள் ஆபத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணங்களை ஏற்க முடியவில்லை என்று கூறினார். ஏற்கனவே செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டபோது பறிமுதல்கள் நடந்தது என்றும் பின்னர் மீண்டும் எரிச்சாராயம் தலை தூக்கி உள்ளதாகவும் சாடினார். இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு ஆட்படுவதால் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த ஆளுநர்,
போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க ஏராளமான பெற்றோர் புகார் அளிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லை என்ற மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்ஐஏ விசாரணையில் தமிழ்நாட்டில் உள்ள சிலர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் உள்ளோருடன் இணைந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஹெராயின் இறக்குமதி செய்வது தெரியவந்துள்ளது என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 2000 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கள்ளச்சாராயம் தயாரிப்புக்கு எதிராக தமிழக அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாராய விற்பனையாளர்கள் கைது செய்யப்படுவதுடன் சாராய மற்றும் சாராய ஊரல்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி அடித்து வருகின்றனர். சாராயம் பெரும்பாலும் கல்வராயன்மலை பகுதிகளில்தான் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அங்கு தமிழக காவல்துறையினர் சிறப்பு அதிரடிப்படையினர் முகாமிட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு நடந்த சோதனையில் தம்புரான்பட்டு மற்றும் கடுகுமலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2200 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் கைப்பற்றி அளித்தனர். இதில் தொடர்புடைய முருகேசன் மற்றும் விஜி ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். ஆல் இந்தியா பெர்மிட் கொண்ட வெளிமாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்ற ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் மறுபதிவு செய்வதற்கு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியிருந்தது. இதற்காக பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே 3 முறை அவகாசம் வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 14 தேதி முதல் உரிய தமிழக பதிவு எண் மற்றும் அனுமதி சீட்டு பெறாமல் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க போக்குவரத்து துறை தடை விதித்தது. இதனிடையே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தொடர்பான தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் உத்தரவால் வெளிமாநில பேருந்துகளின் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதை தடுக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சனாதனம் குறித்து பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெங்களூரு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் கொரோனா டெங்குவை போன்று சனாதன தர்மத்தையும் ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. மேலும் பெங்களூருவை சேர்ந்த பரமேஷ் என்பவர் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பிப்ரவரி 2 தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட 4 பேருக்கு சம்மன் அனுப்பினார். ஆனால் வெங்கடேஷ், மதுகர், ராமலிங்கம் ஆகியோர் வழக்கறிஞருடன் ஏற்கனவே ஆஜரான நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகவில்லை. பின்னர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராக நீதிமன்றம் மீண்டும் சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் பெங்களூரு நீதிமன்றத்தில் உதயநிதி நேரில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி உதயநிதிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 8 தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியன் 2 திரைப்படம் உருவாக முக்கிய காரணம் தற்போதும் தொடரும் ஊழல்தான் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் 1996 ஆண்டு உருவான இந்தியன் திரைப்படத்தின் 2 பாகம் அடுத்த மாதம் 12 தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய நடிகர் கமல்ஹாசன் இந்தியன் 2 உருவாக தேவையான காரணத்தை அரசியல்தான் வழங்கியுள்ளதாக கூறினார். முக்கியமா இந்த 2 பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய 2 வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். ஊழலுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தவிர வேறு யாரும் உள்ளனரா என்று கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன் மக்களின்றி ஊழல் நடக்காது என்பதால் நாமும் காரணம் என்று தெரிவித்தார். சார், முக்கியமான ஆட்களை விட்டீங்க, நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா? அவங்க தனியா
நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாசு நான் கொடுத்துட்டேன், இன்னும் நீங்க கொடுக்க வேண்டி பாக்கி இருக்கு. இதனிடையே உரையாற்றிய இயக்குனர் சங்கர், இந்தியன் திரைப்படம் தமிழகத்தில் நடப்பது போன்று உருவாக்கப்பட்டிருந்தது, ஆனால் இந்த படம் நாடு முழுவதும் விரிவடைகிறது என்று தெரிவித்தார். இந்த படம் நன்றாக வருவதற்கு முதல் காரணம் கமல்ஹாசன் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான், லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம், ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். இதேபோல இசையமைப்பாளர் அனிருத், சக நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினர். முன்னதாக படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள சுவாரஸ்ய தகவல்கள் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. சங்கர் கமல்ஹாசன் காம்போவில் இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. 2 நிமிஷம் 37 செகண்ட் ஓடுற இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், கப்பல்னு சங்கர் ஸ்டைலில் சீன் எல்லாமே பிரம்மாண்டமாகவே இருக்கு. அடி, உத, போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பார்க்கறது எல்லாமே கலைபரமான காட்சிகளாகவே இருக்கு. இதெல்லாம் ஒரு ஊரான விரக்தியாக பேசுகிற ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேருந்து ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸுக்கு வசதி இல்லைன்னு அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே கண்டினியூ ஆகுது. பொதுவாக இந்த மாசீரோ படத்துல எல்லாம் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆளே இல்லையான்னு கேட்குற ஒரு மொமெண்ட் வரும்ல, அப்போ தான் இந்தியன் தாத்தா என்ட்ரி கொடுக்குறாரு. இந்தியன் தாத்தா கெட்டப்பட்டும் இல்லாமல் கோட் ஷூட் போட்ட பிஸ்னஸ் மேனோட கெட்டப்பு, அரசியல்வாதி கெட்டப், அப்புறம் போதி தர்மர் மாதிரியே ஒரு கெட்டப்பு, ஒரு நார்த் இந்தியன் கெட்டப்புன்னு பல கெட்டப்பில் கமல்ஹாசன் வராரு. ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்குன்னு ஆக்ஷன் சீன்ல எல்லாம் கமல் சார் மாஸ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். மறைந்த நடிகர்கள் விவேக் மனோபாலாவுக்கு படத்தில் முக்கியமான ரோல் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் படத்தோட ப்ரீக்குவலில் போலீஸ் ஆஃபீஸராக வந்த நெடுமுடி வேணுவுக்கு இந்த படத்துலையும் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல சங்கர் சாரோட முந்தைய படமான எந்திரன் படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. நடிகர் சித்தார்த் நாட்டோட நிர்வாகம் பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான சீனில் ரஜினியை சீன்ற மாதிரியான ஒரு வசனம் இருக்குது. கடைசியாக கமல் சார் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு பிக்பாஸ் டைலாக சொல்லுவார். படம் மட்டும் நல்லா இல்லைன்னா ஆடியன்ஸ் கிட்டேருந்து சங்கர் சாரால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 MPக்களும் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்டனர். பெரும்பாலானோர் சமூக நீதி மற்றும் பெரியார் வாழ்க்கை என முடங்கி சட்ட புத்தகத்துடன் பதவி பிரமாணம் எடுத்தது கவனத்தை ஈர்த்தது. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. முதல் 2 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து மாநிலங்களின் அகர வரிசைப்படி உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு செய்து வைக்கப்பட்டது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி ஜோ லோக்சபா கா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. அதன்படி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பதவியேற்றனர். டி ஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், ஆ ராசா, கனிமொழி, கதிர் ஆனந்த் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றனர். உறுப்பினராகிய கனிமொழி, கருணாநிதி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாறு உறுதி கூறுகிறேன். திமுக எம்பிக்கள் அனைவரும் அண்ணா, பெரியார், கருணாநிதி உள்ளிட்டோரின் பெயர்களை குறிப்பிட்டு பதவியேற்றுக் கொண்டனர். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு.
இதேபோல் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் பதவியேற்றனர். ஜெய் ஜகத், ஜெய் பீம் என்று முழக்கமிட்டு திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்றுக் கொண்டார். நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்கை வையகம், வாழ்க தமிழ், ஜெய் ஜகத். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார். தனது உரையை முடிக்கும் போது நன்றி வணக்கம், ஜெய் தமிழ்நாடு என குறிப்பிட்டார். தெய்வ சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன், நன்றி வணக்கம், ஜெய் தமிழ்நாடு. பெரும்பாலானோர் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை எடுத்து வந்ததும் தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டதும் கவனத்தை ஈர்த்தது. சிங்கப்பூரில் கெசினோ லாட்டரி மூலம் 28 கோடியே 55 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற நபர் மாரடைப்பால் மரணமடைந்தார். சிங்கப்பூரில் கெசினோ போன்ற லாட்டரி விளையாட்டுகளும் 4D எனப்படும் 4 நம்பர் லாட்டரியும் பிரபலமான ஒன்று. இந்த நிலையில் சிங்கப்பூரில் உள்ள மிக பிரபலமான மெரினா பே உணவகத்தில் நடந்த கெசினோ விளையாட்டில் பங்கேற்றார். அப்போது அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 28.5 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்துள்ளது. இதனால் உற்சாகமடைந்த அவர் மேலும் கீழமாக துள்ளி குதித்துள்ளார். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த அவர் திடீரென கீழே விழுந்தவர் எழுந்திருக்காமல் இருந்துள்ளார். அவருடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பரிசோதனை செய்தனர். ஆனால் அவர் உயிரிழந்துவிட்டார். 28.5 கோடி ரூபாய் லாட்டரியில் வென்ற அதிர்ஷ்டசாலி அடுத்த சில வினாடிகளில் உயிரிழந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இறந்தவரின் சுய விவரம் வெளியாகாத நிலையில் கெசினோ விளையாட்டு குறித்தும் சர்ச்சை எழுந்துள்ளது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.